الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் நாம் புனிதமிகு ஒரு மாதத்தில் வீற்றிருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்னவென்பதில் சில அம்சங்களை சற்று முன்னால் உங்களுக்கு சில உலமாக்கள் உரையாற்றினார்கள். அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதம், அந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வணக்கம் இருக்கிறது. அந்த வணக்கத்தை பற்றி நாம் இப்பொழுது சற்று ஆராய்வோம். முதலாவதாக நாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் இருந்து அந்த பயானை நாம் ஆரம்பிப்போம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அடியார்களே அநீதியை என் மீது நான் ஹராமாக்கி இருக்கின்றேன், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதே போன்று உங்களுக்கு மத்தியிலும் அதை நான் தடுத்திருக்கின்றேன், ஹராமாக ஆக்கியிருக்கின்றேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்க வேண்டாம் என்று அந்த ஹதீஸின் தொடரிலே அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா இபாதி எனது அடியார்களே, இன்னக்கும் துஃதிஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்கின்றீர்கள், வஅன அஃபிருத்துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், ஃபஸ்தஃபிரூனி என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அஃபிர் லகும், உங்களது பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாக பிறந்த நாம் யார்தான் உலகத்தில் தப்பு செய்யாமல் தவறு செய்யாமல் இருக்கின்றோம் என்று பார்த்தால் மனிதர்கள் அனைவருமே தப்பு செய்யக்கூடியவர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஹும், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், வஹைருல் ஹத்தாயின், தவறு செய்பவர்களில் மிகச் சிறந்தவர்கள் அத்தவ்வாபுன், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். எனவே இந்த தவறுகளை இழைப்பதற்கு நமக்கு துணையாக நமது சில உறுப்புகள் செயல்படுகின்றன. அந்த உறுப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது எங்களது கண்கள், எங்களது காதுகள், எங்களது கால்கள், எங்களது கைகள், எங்களது நாவு, இவ்வாறாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் அந்த பாவத்தை செய்வதற்கு துணையாக அமைகிறது. அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அருள்
மிக பெரியதாக இருக்கிறது. இவ்வாறு பல உறுப்புகளால் தவறு செய்யக்கூடிய அந்த மனிதனை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான வணக்க வழிபாடுகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு மிகவும் இரக்கம் உள்ளவன் என்று சொன்னால், புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ யுதினில் முஃமின ஃபயதஉ அலைஹி கனஃபஹு வயஸ்துருஹு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மரண நாளில் அடியானை தன் பக்கம் அழைத்து எடுக்கின்றான், கூப்பிட்டு எடுக்கின்றான், நெருக்கமாக வைத்துக் கொள்கின்றான். வைத்து அவனது தோளின் மீது ஒரு திரையை போட்டு அந்த அடியானை மூடி விடுகின்றான். அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்கின்றான், நீ உலகில் வாழ்கின்ற பொழுது இவ்வாறான தப்புக்கள் எல்லாம் செய்திருக்கின்றாய், அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த அடியாண்டத்திலே கேட்கின்ற பொழுது அங்கு போய் சொல்லவே முடியாது. அடியான் அவ்வாறு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது, இதற்கு பின்னால் நமக்கு நரகத்தை தவிர ஒன்றுமே கிடையாது என்று எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அவர் செய்த தப்புக்களை தவறுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், சதரத்துஹா அலைக பித்துன்யா, அந்த உனது பாவங்கள் அனைத்தையும் உலகத்தில் இருக்கின்ற பொழுது நான் மறைத்து விட்டேன், அந்த பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவனது பட்டவளை அவனது வலது கரம் கொடுக்கப்படுகிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றனர். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியானுடன் மிகவும் இரக்கமாக இருக்கின்றான். எனவே உலகத்திலே வாழக்கூடிய அந்த மனிதன் சில தப்புகளை தவறுகளை செய்கின்ற பொழுது அந்த தப்பு தவறுகளிலிருந்து அவன் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உலகத்தில் பல வணக்க வழிபாடுகளை கடமையாக இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் நாம் அடுத்த மாதம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஹஜ் கடமை. அந்த கடமைகளில் ஒன்றுதான் ஹஜ் கடமையின் போது நாம் உம்ரா செய்வோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு உம்ரா, அடுத்த உம்ராவுக்கு இடைப்பட்ட அனைத்து சிறிய பாவங்களையும் போக்கிவிடும் என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றனர். அதே போன்று இன்னும் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யத்ஸுத் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. யார் ஹஜ்ஜ் செய்து அந்த காலத்திலே மனைவியுடன் கூடாமல், பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் சரியான முறையில் ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் அன்பு பிறந்த பாலகன் போல் திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நன்மாராயம் கூறுகின்றார்கள். எனவே மனிதன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது தவறுகளை தப்புகளை பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை போக்கிவிடக்கூடிய பல வணக்கங்களை நமக்கு அனுமதித்து அதனை செய்யுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஹஜ் கடமையை எடுத்து நோக்குகின்ற பொழுது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. இந்த ஹஜ் கடமை ஹிஜ்ரி 9வது ஆண்டு கடமையாக்கப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ் கடமை இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு பல மனிதியாளர்கள் தேவைப்படும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 114 சூராக்களை கூறிய அல்லாஹ்
ஒரு சூராவுக்கு பேரு அல் ஹஜ். ஹஜ் என்ற அந்த வார்த்தை குர்ஆனில் ஏழு இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா. மக்கா மாநகர் சென்று ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது கடமையாகும் சொல்லிவிட்டு, வமன் கஃபர, யார் நிராகரிக்கிறாரோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களை விட்டும் தேவையற்றவன். சிலருக்கு ஹஜ் கடமையாக இருக்கிறது, இருந்தாலும் ஹஜ் செய்வதற்கு அவருக்கு மனசுல கொஞ்சம் பாரமாக இருக்கிறது. என்ன பாரம்? மௌலவி நமக்கு கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அதனால நாம ஹஜ் செய்யல, அதனால நாம ஹஜ் செய்யல. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆடி ஓட ஓடி திரியக்கூடிய நல்ல ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றான். அவர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா பைத்து நிற்போம், கடைசியா பைத்து நின்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லாத்தையும் மன்னிச்சு அன்று பிறந்த பாலகம் போல வரலாம், எல்லாத்தையும் செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம் என்று சிலர் சொல்லுகின்றனர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது, தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் மறுக்கின்ற பொழுது வெறும் கையுடன் தான் வந்தோம். அப்படி வந்தவர்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாரி வணங்கினான். எனவே அந்த ரப்புல் ஆலமீனுக்காக ஒரு ஹஜ் செய்யாமல் நாம் எங்களது பொருளாதாரத்தை பார்த்து அதனை பிற்படுத்துவோம் என்று சொன்னால் எங்களை போல பாவிகள் யாருமே கிடையாது. எனவே அந்த மனிதன் பெண் மக்களை கொடுக்கின்ற வரைக்கு அவர் உயிரோடு இருப்பாரா என்று அது சொல்ல முடியாது. வயது வந்ததன் பின்னால், வயது என்று சொன்னா வயோதிபம் வந்ததன் பின்னால் ஹஜ் கடமையை நிறைவேற்ற அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அமல்கள் செய்வதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இவர் ஒருவர், இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் தான் இவ்வாறு சின்ன காரணங்களை சொல்லி அந்த கடமையை செய்யாமல் விட்டுவிடுகின்றார். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வமன் கஃபர, யார் நிராகரிக்கின்றாரோ, ஒரு ஆள் என்ன செய்யல, இந்த காரணங்களை சொல்லி ஹஜ் செய்யல, அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். நீ ஒரு ஆள் ஹஜ் செய்யாததுனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சு போவதில்லை. நீ மட்டுமில்லை, உலகத்தில் வாழக்கூடிய அவ்வளவு மக்கள்தான் ஒன்றும் செய்யல என்றாலும் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உங்கள் எல்லாரையும் விட்டும் தேவையற்றவன், நீ செஞ்சா உனக்குத்தான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஹஜ் பற்றி நபி அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கின்றார், அபுல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா? கேள்வி பெரிசு, கேள்வி பெரிய கேள்வி. ஒரு தடவை கேட்டார், இரண்டு தடவை கேட்டார், மூணு தடவை கேட்கும் வரைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். மூன்றாவது தடவைக்கு பின்னால் சொன்னார்கள், அப்படி ஆம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்வது கடமையாகிவிடும், எந்த அளவுக்கு ஹஜ் செய்வதற்கு முடியாவிட்டாலும் ஹஜ் கடமையாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
நான் எதை விட்டேனோ அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். நான் எதனை ஏவினேனோ அதை எடுத்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிந்ததற்குரிய காரணங்களில் என்று அவர்கள் அதிகமான கேள்வி கேட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வச்சு சில உலமாக சொல்லுவாங்க, கேள்வி கேட்பது தடை, கேள்வி கேட்பது அன்றைய சமுதாயம் கேள்வி கேட்டுத்தான் அழிந்தது என்று வாய மூடிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்க கேள்வி கேட்டா நான் தெரிஞ்சா ஆம் என்று சொல்லலாம், இல்லாட்டி தெரியும் என்று சொல்லலாம். அல்லாஹ் நமக்கு வழி அறிவிப்பானா? இல்ல. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டால் நபி அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ் அதற்குரிய பதிலை சொல்லிக் கொடுப்பான். எனவே கடமை இல்லாத ஒன்றை கேள்வி கேட்டு அல்லாஹ் ஆம் கடமை என்று இறக்கிட்டான் என்று சொன்னா யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். எனவே கியாம நாள் வரைக்கும் நாம கேள்வி கேட்காம இருப்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இல்லை. அதேபோன்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டதற்கு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுவின் தூதரை கொண்டும் விசுவாசம் கொள்வது என்று சொன்னார்கள். அடுத்ததாக எதுவென்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் சென்று போர் செய்வதாகும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக என்னவென்று கேட்ட பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களில் மிகச்சிறந்தது எதுவென்று கேட்டதற்கு மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சொல்லவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய அந்த வணக்க வழிபாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதனை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று, அதாவது உடலுடன் சம்பந்தப்பட்ட வணக்கம், தொழுகை இருக்கிறது உடலுடன் சம்பந்தப்பட்ட தொழுகை, உடல்களை அசைத்து அதனை செய்கின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் இருக்கிறது, அது பொருளுடன் சம்பந்தப்பட்ட வணக்கம், உங்களுக்கு தெரியும் சதா. இன்னும் ஒரு வணக்கம் இருக்கிறது உடலுடனும் பொருளுடனும் சம்பந்தப்பட்ட வணக்கம், என்ன வணக்கம் சொல்லுங்க? ஹஜ் வணக்கம். பொருளாதாரத்தையும் செலவு செய்ய வேண்டும், உடலாலும் தியாகம் செய்ய வேண்டும். எனவே இந்த ஹஜ் வந்து ஹஜ்ஜுடைய மகத்துவம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறது அந்த வணக்கத்திலே. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய அந்த வணக்கங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒன்றில் காலத்தோடு தொடர்பாக இருக்கும் அல்லது நேரத்தோடு தொடர்பாக இருக்கும், காலம் அல்லது நேரம், இப்படி ஏதாவது ஒன்றுடன் தொடர்புடையதாகத்தான் அந்த வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே சில இருக்கின்றது காலமும் கிடையாது நேரமும் கிடையாது. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒன்றாக ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த ஷஹாதாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கமாக சொல்லுகின்றார்கள். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இதற்கு காலமும் கிடையாது நேரமும் கிடையாது, இரவனையும் சொல்லலாம் பகலையும் சொல்லலாம், இடமும் கிடையாது, வேண்டிய இடத்துல என்ன செய்யலாம் இந்த கலிமாவை நாம் சொல்லலாம். ஆனால் தொழுகை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நேரத்துடன் காலத்துடன் தொடர்பானதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவனது தொழுகையை பூமியில் எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம், ஆனால் தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னால் அவன் தொழ முடியாது. எனவே நேரத்துடன் அந்த வணக்கம் தொடர்பாக இருக்கிறது. எனவே ஒருவர் நேரத்துக்கு முன்னால் தொழுகிறார் என்று சொன்னால் அது தொழுகையே கிடையாது, அப்படித்தானே? அதே போன்று இன்னும் ஒரு வணக்கம் இருக்கிறது, அதுவும் என்ன காலத்துடன் தொடர்பாக இருக்கிறது. நோன்பை பொறுத்தவரையில்
எல்லா மாதங்களிலும் அந்த சரளான நோன்பை நாம் நோக்க முடியாது. ரமலான் மாதம் வந்தால் மாத்திரம்தான் அந்த நோன்பை நாம் நோக்கலாம். ஒருவர் என்ன சொன்னாரு, அடுத்த வாரத்துக்கு அடுத்த மாதம் எல்லாம் நான் இருப்பேனா இல்லையா தெரியா, இருந்தாலும் இந்த மாதமே நான் என்ன செய்யறேன், அந்த வார வருஷத்து நோன்பு தான் பிடிச்சு முடிக்கலன்னு. சரியா இல்ல, அவர் மீது நோன்பு கடமையாகவே இருக்கிறது. எனவே ரமலான் மாதம் என்ற அந்த காலம் அதற்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜகாத்தை எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காலத்தை வரையறை செய்திருக்கின்றான். அதே போன்று அந்த ஜகாத்துக்குரிய அளவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காலம் வராமல் என்ன செய்ய முடியாது, ஜகாத் கொடுக்க முடியாது. அளவு வந்து சேராமல் குறைந்த அளவுல ஜகாத் கொடுக்கவும் முடியாது. ஆனால் ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காலத்துடனும் நேரத்துடனும் இரண்டையும் சேர்த்து அந்த வணக்கத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதனாலதான் நாம் பார்க்கின்றோம் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடியவர் அவர் எல்லா இடத்திலும் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியாது. இடம் எந்த இடமாக இருக்க வேண்டும், மக்காவுக்குத்தான் அவர் வர வேண்டும். அதே போன்று எல்லா காலங்களிலும் அவர் ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ஜுக்கென்று சொல்லப்பட்ட அந்த மாதங்களில் தான் அவர் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அது அல்லாமல் ஹஜ்ஜுக்கு போறதுல பெரிய பிரச்சனை சொன்னா தஸ்ரீஹ் எடுக்கணும். அப்படித்தானே ஹஜ்ஜுடைய விலை ஒவ்வொரு வருஷம் என்ன நெருப்பு மாதிரி கூடிக்கொண்டு போகுது. அதனால நாம நேரம் காலத்தோடைய அந்த ஹஜ்ஜை செஞ்சிட்டோம் என்று சொன்னா நமக்கு லேசாயிருக்கும். 200-300 ரூபாய் என்ன செய்யும், ஹஜ்ஜுடைய கடமை முடிஞ்சிடும். அப்படி என்று செஞ்சார், ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காலத்துடனும் இடத்துடனும் சம்பந்தப்படுத்தி அந்த வணக்கத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். எனவே ஹஜ் வந்து ஏனைய வணக்கங்களை விட ஒரு சிறப்புக்குரிய வணக்கமாக இந்த இடத்தில் கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்படி காலத்துடனும் நேரத்துடனும் இடத்துடனும் சம்பந்தப்பட்டு செய்ய வேண்டிய வணக்கமாக இருப்பதுடன் எல்லா வணக்கங்களை விட அந்த வணக்கத்தை செய்வது மிக கஷ்டமாக இருக்கிறது. அப்படி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த வணக்கத்துக்கு தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்பு பிறந்த பாலகன் போலாகி அவருக்குரிய கூலி சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன, மிகவும் கஷ்டமான ஊரன். அதனால் தான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்களுக்கு ஜிஹாத் இல்லையா என்று கேட்டபொழுது அவர்களுக்கு ஹஜ் என்று சொன்னார்கள். எனவே ஜிஹாதில் எவ்வாறு கஷ்டம் இருக்கிறதோ அதே போன்ற கஷ்டம் எங்க இருக்கிறது, ஹஜ்ஜில் இருக்கிறது. அங்கு போனாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு ஃபிளைட்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் எப்படி போனாலும் அதுல கஷ்டம் வந்து இருக்கிறது. எனவே இவ்வாறான மிக பெருமதி வாய்ந்த அந்த அமலை நிறைவேற்றுவதற்காக உலகின் நாலா பாகங்களிலிருந்தும் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வெள்ளையாடை அணிந்தவர்களாக காபத்துல்லாவை முன்னோக்கி அந்த மக்களா நகரை முன்னோக்கி வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கணும். எனவே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த அழைப்பு யார் யாருக்கெல்லாம் எத்தி வைக்கப்பட்டதோ அந்த மக்கள் அனைவரும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், ஹஜ்ஜுக்கு வரும்படி மக்களுக்கு அழைப்பு விடுகிறார்கள். يأتوك رجالا على كل ضامر من يأتين من كل فج عميق. அவர்கள் கால்நடையாகவும் இழைத்த ஒட்டகைகள் மீதும் வெகு தூரத்திலிருந்து அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்று சொன்னான். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் மக்கள் எல்லா பாகங்களிலிருந்தும்
எல்லா திசைகளிலும் இருந்தும் ஹஜ் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஹஜ் கடமையை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, உலகத்தில் மக்களுக்கு வழங்குவதற்காக முதல் முதல் வைக்கப்பட்ட ஆலயம் எது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாஹை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், முதல் முதல் வைக்கப்பட்ட வீடு ஆலயம் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஆலயம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே முதல் முதல் வைக்கப்பட்டது என்பதிலிருந்து விளங்குகிறது, யாரும் மனிதர்கள் யாரும் கட்டவில்லை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனை முதலாக காட்டி கொடுத்தான். இதுதான் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் என்பதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது யஹூதிகள் சொன்னார்கள், முஹம்மது எவ்வளவுதான் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தாலும் அவர் நம்ம கிபிலாவை பார்த்துதான் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு சென்றும் கூட சுமார் 16-17 மாதங்களாக பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். எனவே யஹூதிகள் சொன்னார்கள், இதுதான் முதல் வைக்கப்பட்ட ஆலயம், அதனால்தான் முஹம்மது புதிய புதிய செய்திகளை சொன்னாலும் கூட எங்களது கிபிலாவை முன்னோக்கித்தான் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கவலை, எப்பொழுதும் இந்த கிபிலா மாற்றப்படக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான், முதல் முதல் வைக்கப்பட்ட ஆலயம் காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஆலயம் என்பதை அல்லாஹ் இறக்கினான். அபூதர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், நபி அவர்களே, பூமியில் முதல் முதல் வைக்கப்பட்ட ஆலயம் எது என்று கேட்டேன். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று மக்காவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை சொன்னார்கள். பின்பு நான் கேட்டேன், அதற்கும் பைத்துல் முக்கத்தஸுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்று கேட்டேன். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 வருடங்கள் என்று சொன்னார்கள், 40 வருடங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்று சொன்னால், முதல் முதல் வைக்கப்பட்ட ஆலயம் மக்கா நகரிலே இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஆலயம். எனவே அந்த குர்ஆன் வசனத்துக்கு உறுதியாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பிபக்கத என்று சொல்லுகின்றான். மக்கா நகருக்கு இன்னும் ஒரு பெயர் பக்கா, அதே போன்று உம்முல் குரா, அல் பலதுல் அமீன், இவ்வாறாக பல பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்கா என்று சொல்லாமல் ஏன் பக்கா என்று சொன்னான் என்று பார்த்தால், தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், பக்கா என்ற சொல் அதனுடைய கருத்து நெருக்கடி என்ற பொருள். எனவே மக்கா நகரில் ஹஜ் உம்ரா செய்வதற்காக மக்கள் வந்தால் அந்த காபத்துல்லாவிலே கடுமையான நெருக்கடியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பக்கா என்று பெயர் சூட்டினான். இன்னும் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள், இந்த பக்கா என்ற அந்த சொல்லக்கூடிய கருத்து பெருமையாளர்களின் அந்த பெருமையை அது உடைத்து எறிகிறது, பெருமை அடிக்கக்கூடியவர்களின் அந்த பெருமையை அது உடைத்து தள்ளக்கூடியது என்ற கருத்து இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே பல நாடுகளிலிருந்து பெரும் பெரும் அமைச்சர்கள் வரலாம், ஜனாதிபதிமார்கள் வரலாம், யார் வந்தாலும் அந்த காபத்துல்லாவுக்கு போகின்ற பொழுது எல்லாரும் சமமே, எல்லாரும் சமம். ஜனாதிபதி வருகிறார் அல்லது அமைச்சர் வருகிறார் என்பதற்காக வேண்டி நாம் எமது நாடுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அங்க கொடுக்க முடியாது. எல்லாரும் சமம். பெருமை அடித்துக்கொண்டு ஏழைகளுடன் சேராமல் ஒதுங்கி இருந்தவர்கள் கூட அங்கு எல்லோருடனும் சேர வேண்டும்.
சிலருக்கு செல்லுடைய மேனி பட்டா கூட கோபம் வரும் தொழுகையில. சிலாக்கள் சேர்ந்து நிற்கியது பிரச்சனை அவருக்கு. அங்கு போனால் அது எல்லாம் உடைக்கப்பட்டு நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிமை, நான் ஒரு அடியாள் என்பதை அந்த மனத்தம் நமக்கு சொல்லி காட்டுகிறேன். இந்த அவ்வள பைத்தின் உதி அலிநாசி முபாரக்கன், அது பலத்தப்பு செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கமா நகரில் இருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு அழைத்து சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பைத்துல் முக்கத்தஸிலிருந்து ஏழு வானங்கள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். இந்த மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் சென்ற அந்த பயணத்துக்கு பேர் அல் இஸ்ரா. பைத்துல் முக்கத்தஸிலிருந்து ஏழு வானங்கள் வரைக்கும் சென்றதுக்கு பேர் அல் இஸ்ரா, சாரி அல் மிஅராஜ் என்று பெயர். எனவே அந்த விடயத்தை பற்றி அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ராஇன் ஆரம்ப வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது அடியாளை இரவு நேரத்தில் மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கு கொண்டு சென்ற அந்த ரப்போ மிக தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு, பாரக்னா ஹவுலஹு, அதன் சுற்றுப்புறத்தை நாம் பரக்கத்து பொருந்தியதாக, பாக்கியம் பொருந்தியதாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழக்கூடிய இந்த முஸ்லீம்கள் மக்கள் எந்த ஒரு பள்ளிக்கும் நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஜியாரத்துக்கு செல்லக்கூடாது, மூன்று பள்ளிகளை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று மக்கா மாநகரிலே இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பள்ளிவாசல் மதீனாவிலே இருக்கக்கூடியது, மூன்றாவது பள்ளிவாசல் யகூதிகளின் கைவசம் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். எனவே பரக்கத்து பொருந்தியது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலில் ஒரு தொழுகையை ஒருவன் நிறைவேற்றினால் 100,000 தொழுகையை தொழுதினான், சுப்ஹானல்லாஹ், பரக்கத். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பள்ளியில் தொழுதால் 1,000 தொழுகை தொழுத நன்மை, பைத்துல் முக்கத்தஸில் தொழுதால் 500 தொழுகை தொழுத நன்மை. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பரக்கத்து பொருந்திய இடம் என்று அந்த இடத்தை சொல்லுகின்றார். இன்னும் எப்படி பரக்கத்து என்பதை பாருங்கள். நாம் ஒரு ரூமில் தங்குகின்ற பொழுது எத்தனை பேர் தங்குவோம்? ஒரு 5 பேர் அல்லது 4 பேர் அல்லது அளவிட குறவு. ஆனால் ஹஜ்ஜுடைய காலம் உம்ராவுடைய காலம் வந்ததுன்னு சொன்னா ஒரு சிறிய இடமாக இருக்கும், அதில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுல நீங்க மினாவுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அந்த ஹைமாவிலே டென்ட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், சிறிய ஒரு எல்லையில் நிறைய பேர் இருந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பரக்கத்து செய்திருக்கின்றான். எனவே முபாரக்கன், அது பரக்கத்து செய்யப்பட்டது. வஹுதல் ஆலமீன், அதே போன்று உலக மக்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, யாராவது ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று நியத்து வைத்தால், உம்ரா செய்ய வேண்டும் என்று நாடினால், அந்த காபத்துல்லாவை வலம் வருவது ஒரு கடமை. எனவே உதல்லில் ஆலமீன், உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அதே போன்று உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம் மக்களும் தொழுகின்ற பொழுது அந்த பைத்துல் அந்த காபத்துல்லாவை முன்னோக்கித்தான் அவர்கள் தொழ வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆலமீன், உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் அது நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், ஆயாத்தும் பையினார், அந்த இடத்திலே உங்களுக்கு
தெளிவாய அத்தாட்சிகள் இருப்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். தெளிவான அத்தாட்சிகள் என்று சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்றை மாத்திரம் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான். அத்தாட்சிகள் பலது, அப்படித்தானே? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல அத்தாட்சிகளை சொல்லவில்லை, ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம், அல்லது தங்கிய இடம், அல்லது அந்த இடத்திலிருந்து மக்களுக்கு அழைப்பு கொடுத்த இடம், அந்த இடத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். பலது என்று சொல்லிவிட்டு வந்த சொல்லியிருக்கின்றான். நான் அங்கே சொல்லி இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை தரல. அந்த கட்டளையை அவர்கள் இருவரும் சரியான முறையில் செய்தார்கள். எனவே அவர்கள் செய்த அந்த ஒருவேளை இருக்கிறது, அது பல அத்தாட்சிகளுக்கு பெருமதி வாய்ந்தது, பல அத்தாட்சிகளுக்கு பெருமதி வாய்ந்தது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு மகாம் இப்ராஹிம் என்று மாத்திரம் சொல்லுகின்றனர். அது அல்லாமல் அங்கு இன்னும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதாவது ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய கிணறு, அதே போன்று சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய இரண்டு இடங்கள், ஹஜருல் அஸ்வத், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். அதில் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் ஜம்ஜம் கிணறு. அன்புக்குரியவர்களே, ஹஜ் காலம் வந்தால் அல்லது உம்ராவுடைய காலம் வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளில் இருந்து வருவார்கள். வரக்கூடிய மக்கள் உட்பட மக்காவிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் அந்த ஜம்ஜம் தண்ணீரை பயன்படுத்துகின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டுக்கு போகின்ற பொழுதும் அள்ளிக்கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், கோடை காலம் என்று சொன்னால் கடுமையான கோடை எங்க இருக்கிறது? சவுதியில். குளிர் காலம் என்று சொன்னால் கடுமையான குளிர் இங்கு இருக்கிறது. கோடை காலம் வந்தால் இந்த கிணறு வற்றியது, அந்த ஆறு வற்றியது என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் சவுதியில் இருக்கக்கூடிய அந்த சூட்டுக்கு ஜம்ஜம் கிணறு வரலாற்றில் ஒரு தடவையாவது வற்றியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமா? அது ஒரு அத்தாட்சி. அது மாத்திரமல்ல, நாம் ஒரு கம்பெனி நடத்துகின்றோம், 1000 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நீர் தாங்கி எவ்வளவு பெருசாக இருக்க வேண்டும்? எனவே லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கிணத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறிய கிணறு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதில் பரக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். பரக்கத் என்று சொன்னால் குறைந்த பொருள் நிறைந்த பயன். லட்சக்கணக்கு இருக்கு, கடன்காரனா இருக்கிறாரு, அவருக்கு பரக்கத் இல்லை. 100 1000 ரியால் எடுக்கிறாரு, மாஷா அல்லாஹ், மாத முடிவிலும் 50 ரியால் மிச்சம் ஆகுது, அவர் பணக்காரர். ஜகாத் வாங்கக்கூடியவர் யாரு? இலட்சம் எடுக்கக்கூடியவர். காரணம் என்ன? அவர் கடனாளி. 1000 ரியால் எடுக்கக்கூடியவர் பணக்காரன். காரணம் என்ன? அவருக்கு எழுதி இருக்கிறது. எனவே குறைந்த பொருள் நிறைந்த பயன், இதுதான் பரக்கத்து. அதனை நாம் எங்கு பார்க்கின்றோம்? சம்சம் கிணத்திலே பார்க்கின்றோம். எனவே பரக்கத்து. அதே போன்று சஃபா மர்வா எடுத்தா அதிலும் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வமன் தஹலஹு கால ஆமினா. அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போகின்றார்களோ அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித ஸ்தலத்தை புனர்நிர்மாணம் செய்ததன் பின்னால் ஒரு துவா செய்கின்றார்கள். அவர்களது துவாவை அங்கீகரித்தான். அதனால தான் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வீட்டுக்குரிய ரப்பை அவர்கள் வணங்கட்டும். அவன் எப்படிப்பட்டவன்? பசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளித்தான், பயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே அந்த காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அங்கு யுத்தம் செய்வது ஹராம்,
அங்கு யுத்தம் செய்வது ஹராம், சண்டையிடுவது ஹராம். அப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பை வழங்கியிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, உலகத்திலே ஒரு சிறிய மகாநாடு நடந்தால் என்ன நடக்கும்? எத்தனையோ பிரச்சனைகள் வரும். சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த எல்லைக்குள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் யாரும் மற்றவரை பற்றி பார்ப்பதே கிடையாது. பாதுகாப்பு அந்த அரசு எல்லைக்குள் அப்படி போலீஸ்காரில் நின்று எல்லாரும் அடிச்சடிச்சு வச்சுதானா? ஒன்றுமே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அடிச்சதாக செய்தியே கிடையாது. வணக்கம் செலுத்துகின்றார்கள் ஆண்களுக்கு முன்னால், பெண்கள் பெண்களுக்கு முன்னால், ஆண்கள் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். தமாம் செய்கின்ற பொழுதும் அப்படித்தான். இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அங்கு இருக்கிறது. இதுவரைக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்திருக்கின்றான். இராம நாள் வரைக்கும் அதனை பாதுகாப்பான். எனவே யார் அதற்குள் நுழைகின்றாரோ அவருக்கு பாதுகாப்பு உண்டு. எப்படி? ஒருவர் களவெடுத்த ஒரு குற்றத்தை செஞ்சிட்டார், அவருக்கு அரசாங்கத்தால தண்டனை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள். ஓடி போய் காபத்துல்லாவில் புகுந்து கொண்டு இப்ப என்ன செய்ய முடியாது? காபத்துல்லாவுக்குள்ள ஹரத்துக்குள்ள எந்த சட்டமும் செலுத்த முடியாது. அவரை முதலாக வெளியேற்றி அதுக்கு பின்னால்தான் என்ன செய்ய வேண்டும், அவருக்குரிய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். அங்கு போனா பாதுகாப்பு தான். எந்த அளவுக்கு சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் கூட அந்த காபத்துல்லாவுக்கு மதிப்பு வழங்கினார்கள். அவர்களும் அதே சட்டத்தை பயன்படுத்தினார்கள். அங்கு நுழையக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ், ஐயாமுல் ஜாஹிலியாவில் கூட. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வமன் தஹலஹு கான ஆமினா, அதற்குள் நுழையக்கூடியவர் பாதுகாப்பு பெற்றார் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அமலி, சிறப்பான இடங்களில் நாம் செய்வதற்கு யார் யாரெல்லாம் நியத்தி வைத்திருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அல்லாஹ்வின் பயம், அல்லாஹ்வின் அதாவது உள்ளச்சம் தக்வா அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா சீசனுக்கு சீசன், காலத்துக்கு காலம் சொல்லக்கூடிய வணக்கங்களை சொல்லுகின்ற பொழுது அதன் முடிவிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா தக்வாவை பற்றி அவர்களுக்கு ஆர்வம் கொடுக்கின்றான். நோன்பை பற்றி சொன்ன அல்லாஹ், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் உள்ளச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று இந்த ஹஜ் கடமையை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய நடவுகளை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் மேலதிகமாக என்ன செய்யுங்கள், கட்டு சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டு சாதனங்களில் மிகச்சிறந்தது தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டு சாதனம் என்று சொல்லிவிட்டு, வத்த போனியும் என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யா உலின் அல்பா அல்பா, புத்தியுடையவர்களே என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றார். அதாவது அன்றைய காலத்திலே மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, மக்கா நகருக்கு போகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காகத்தான் சொல்லுகின்றோம். எனவே உணவு எந்த தேவையும் எங்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்று பட்டு சாதனங்கள் பயணத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அதுவும் தேவை. அத்துடன் அந்த தேவைகள் மிகச்சிறந்த என்ன கட்டுச்சாதனங்கள் தக்குவா என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். யாரிடத்தில் உள்ளச்சம் பயபக்தி இல்லையோ அவரிடமிருந்து எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு ஆரம்பத்தில் இரண்டு இரண்டு குழந்தைகளாக பிறப்பார்கள், ஒன்று ஆண் ஒன்று பெண். அடுத்தவன் ஒரு ஆண் ஒரு பெண். முந்தி பிறந்த ஆண் இரண்டாவது பிறந்த பெண்ணையும், இரண்டாவது பிறந்த ஆண் முன்பு பிறந்த அந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க வேண்டும். இது ஆரம்ப காலத்து சட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது முதலாவது காபில் என்று ஒருவர் பிறந்தார், அவருடன் ஒரு சகோதரி. இரண்டாவது ஹாபில் என்று ஒருவர் பிறந்தார், அவருடன் ஒரு சகோதரி. இந்த இரண்டாவது பிறந்த சகோதரி மிகவும் அழகாக இருந்தார். எனவே மாற்றித்தான் திருமணம் முடிக்க வேண்டும்.
இந்த சந்தர்ப்பத்தில் காதில் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் தேவையில்லை, நம்மளோட பிறந்தாலே நாம் முடிச்சுக்கிறேன். இப்ப சட்டம் மாற்றப்படுகிறது. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிரச்சனை. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்ன, நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய குர்பானை கொடுங்கள். யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்குத்தான் அந்த பெண் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது இந்த காதில் என்ன செஞ்சார், இவர் பயிர் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு மெலிந்த ஆட்டு அறுத்து குர்பானியை வச்சார். ஹாபில் என்று சொல்லக்கூடியவர் நல்ல தரமான ஆட்டை உணர்த்து குர்பானியை வச்சார். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த குர்பானியை அந்த நெருப்பு எடுத்து செல்லும். அப்படி வைத்த பொழுது இரண்டாவது நபருடைய ஹாபிலுடைய அந்த குர்பானியை நெருப்பு எடுத்து சென்றது. இப்ப மூத்தவர் பார்த்தாரு, நம்ம குர்பானி என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளப்படவே சட்டம் என்ன, இரண்டாவது நபர் தான் அவர், அதாவது அந்த மூத்த முந்தி பிறந்த அந்த பெண்ணை முடிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே காதில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உன்னை நான் கொலை செய்து விடுவேன், உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த சம்பவத்தை சூரத்துல் மாஇதா 27வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், وَقُلْ عَلَيْهِمْ نَبَأَ ابْنِ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يُتَقَبَّلْ مِنَ الْآخَرِ قَالَ لَأَقْتُلَنَّكَ قَالَ إِنَّمَا يَتَقَبَّلُ اللَّهُ مِنَ الْمُتَّقِينَ الله جل سبحانه وتعالى نبيك يقول لكم أن وَقُلْ عَلَيْهِمْ نَبَأَ ابْنِ آدَمَ بِالْحَقِّ آدَمُ رَيَا இரண்டு மக்களின் உண்மை சம்பவத்தை அந்த மக்களுக்கு நீர் கூறுவீராக. என்ன குர்பானன், அந்த இரண்டு பேர்களும் குர்பான் கொடுத்த பொழுது ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரது குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஏற்றுக்கொண்டவரை பார்த்து என்ன சொன்னார், உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார். அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகோதரர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னார், என்ன, இத்தகப்பல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் உள்ளச்சமுடையவர்கள் பயபக்தி உடையவர்களிடம்தான் அந்த அமலை ஏற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையை அவர் சொன்னார். இந்த செய்தியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா திருமறையிலே சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்கின்ற வணக்கங்களில் எங்களுக்கு அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் வேண்டும். வெறுமனே நான் ஒரு ஹாஜியார் என்பதற்காக மட்டும் நாம் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடாது. சிலருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா, இங்க நாம ஹஜ் செஞ்சா நமக்கு ஹாஜியார் என்ற பட்டம் என்ன சொல்ல மாட்டாங்க. ஊர்ல ஆக்களுக்கு என்ன ஹஜ்ஜிக்கு போனது தெரியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நான் ஊருக்கு போய் என்ன செய்வேன், அங்கிருந்து ஹஜ்ஜிக்கு வருவேன் என்று கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது எங்களிடத்திலே இறையச்சம் பயபக்தி வர வேண்டும். இந்த வணக்கத்தை நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்றேன், அவனுக்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றேன், நான் ஹஜ்ஜி செய்து அன்று பிறந்த பாலகன் போல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பரிசை சுவர்க்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பயபக்தியுடன் நாம் அதனை செய்ய வேண்டும். எனவே இந்த ஹஜ் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் சிலதை கூறி பயானை முடிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ் கடமை என்பது ஏகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வணக்கமாக இருக்கிறது. ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பெரிய வணக்கமாக இந்த ஹஜ் கடமை இருக்கிறது. அதே போன்று இந்த ஹஜ் கடமை நாம் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அடிமை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே போன்று அந்த ஹஜ் கடமையில் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம், எங்களுக்கு மத்தியிலே சமத்துவம் இருக்கிறது என்பதை அந்த ஹஜ் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போன்று கஷ்டங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது
அந்த கஷ்டங்களில் நாம் பொறுமையை கையாள வேண்டும் என்பதை இந்த ஹஜ் நமக்கு பாடமாக ஊட்டுகிறது. அதே போன்று இந்த ஹஜ் கடமை ஒரு மனிதனுக்கு கியாம நாளை ஞாபகம் ஊட்டுகிறது. அரபா மைதானத்திலே அனைத்து மக்களும் வெள்ளையாடை அணிந்தவர்களாக அந்த இடத்திலே பொழுது படிந்தவர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, அங்கு மிங்கும் இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, மரண நாளையிலே மக்கள் அவ்வாறு நடமாடுவதை அது எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. அதே போன்று இந்த ஹஜ் கடமை எங்களுடைய காலங்கள் நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த போதனையை நமக்கு ஊட்டுகிறது. அதே போன்று இந்த ஹஜ் கடமை வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மகாநாடாக திகழ்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த மகாநாடு நடைபெறுகிறது. உலகத்திலே எந்த அரசனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆல மக்களுக்கு செய்து காட்டுகின்றான். அதாவது ஒரே நேரத்தில் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா நாட்டிலிருந்தும் வரக்கூடிய மக்களை ஒரே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆல பார்க்கின்றான். இந்த சந்தர்ப்பம் எந்த அரசனுக்கும் கிடைக்காது, செய்யவும் முடியாது. அதே போன்று இந்த ஹஜ் கடமையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஹஜ் கடமை முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்துடன் தொடர்புடையதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு வணக்கமாக நாம் பார்க்கின்றோம். என்ன காரணம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கடும் தியாகம் செய்து பலவிதமாக சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகளில் நாம் வெற்றி பெற்று அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டங்களை அனுபவித்த காரணத்தினால் கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வருவார்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று விளங்குகிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆல நாம் தொழுகின்ற பொழுது எங்களது தொழுகையிலே நாம் யாரை பெயரை சொல்ல முடியாது. ஆனால் அத்தகையாத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவாத் சொல்வது போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பெயரை நாம் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். என்ன காரணம்? ஏகத்துவத்தை நிலைநாட்டிய ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் கூட நினைவு கூறுகிறோம். எனவே அங்கு செல்லக்கூடிய மக்கள் அல்லது அங்கு சென்ற மக்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித ஸ்தலங்களில் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் விதத்துக்களை செய்யாமல் எவ்வாறு வணக்க வழிபாடுகளை செய்தார்களோ அதே போன்று வணக்க வழிபாடுகளை செய்து நட்புரிமை பெற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக எங்களுடைய ஹஜ் மாறி சுவர்க்கத்தை பரிசாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.